வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடலாம், பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெல் ஐகான் அமைக்க கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 8/10/2020 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, தேய்பிறை ஷஷ்டி, திருக்குற்றாலம் பாபநாசம், திருவம்பல் ஸ்ரீ சிவபெருமான் பவனி, சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம், சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே ஸ்ரீராமர் மூலவருக்கு திரு மஞ்சன சேவை. வியாழக்கிழமை நல்ல என பார்த்தீங்கன்னா, காலை 10:45 முதல் 11:45 வரை. வியாழக்கிழமை ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. வியாழக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா ஆனுஷம் மற்றும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த ராசி கட்டம் பார்க்கலாமா? இன்றைய ராசி கட்டத்தை பார்க்கும்போது மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னி ராசியிலே சூரியன் புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனீஸ்வர பகவான் மற்றும் வியாழ பகவான். ஓகே, ராசி பலன் பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, வெற்றிமேறி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகளும் குவியும், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் ஆர்வம் கூடும், தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம், அடுத்தவர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அரசியலிலே மேலிடத்தில் செல்வாக்கும் செல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. தொண்டர் மத்தியிலே சலசலப்பு மாறி கலகலப்பு கூட காத்திருக்கிறது. வருமானப்புகள் சீராகும், அரசு வழியிலே அனுகூலம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும். ஆண்பான ரிஷபராசினிகளே, நட்பு பலப்படும், நட்பு வலை விரியும், நட்பினால் பலகாரங்களை சாதிப்பீர்கள். இருந்தாலும் புதிய நட்பிலே கூடுதல் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சுமார் தான், கால வாய்ப்புகள் சுமார் தான். வீட்டிலே செல்லப்பிராணி கவனமாக பழகவும், கவனமாக பராமரிக்கவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். ஆண்பான மிதுன ராசினிகளே, உயர்வான சூழல் ஏற்படும், நல்ல சிந்தனை கூடும், சிந்தனை வளம் கூடும், தெய்வீக பணியில் ஈடுபடுவீர்கள், தெய்வீக நாட்டம் கூடும், ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக அமைய காத்திருக்கிறார்கள். விளைவு தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் ஆர்வம் கூடலாம், காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கடகம் ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுப சிந்தனைகள் ஏற்படும், சுப செலவுகள் கூடும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நல்ல யோகமான காலம்தான். இருந்தாலும் மறுமதிப்புகள் கூட காத்திருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வாண்டி வாணங்களிலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான சிம்மராசினிகளே, ஆதரவு கூடும், நேசக்கரம் நீட்டுவீர்கள், பாசக்கரம் நீட்டுவீர்கள், எல்லோரும் உங்களை பார்த்து பாராட்டுவார்கள், ஆன்மீக சிந்தனை வளம் கூடும். ஒரு சிலருக்கு சமுதாயத்திலே முக்கிய பொறுப்புகள் கிடையாது காத்திருக்கிறது, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மக்களுக்கு சேவை செய்யுங்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம், மனதிற்கு ஆறுதல் கிடைக்க காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சுமார் தான், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது, கூட்டணி வாய்ப்புகள் நல்ல, உங்கள் முயற்சிகள் கை கொடுக்கும், கை கூடும். அன்பான கன்னிராசினிகளே, புகழ் கூடும், செல்வாக்கு கூடும், செல்வாக்கும் சொல்வாக்கும் சேர்ந்தே கூட காத்திருக்கிறது, அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும், கால் வாய்ப்புகள் சுமார் தான், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியும் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருள் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும், மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடு பழகவும், வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, குடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான துளராசினிகளே, எதிரும் கவலைப்பட்டு என்னாகப் போகிறது, கவலைகளை தூக்கி எறியுங்கள், காரியத்தை விட்டு காணுங்கள், சோம்பலை விட்டு எறியுங்கள், சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே கவனம் தேவை. பணம் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கூடுதல் விழிப்பு தேவை, கொடுக்க வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். கூட்டுத் தொழிலிலே ஒரு சிலருக்கு குழப்பங்கள் ஏற்படலாம், கவனமாக செயல்படவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். தன வரவு சீராகும், வரவேண்டிய பாக்கியில் வர காத்திருக்கிறது, கடன் சுமை குறைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, அன்பு கூடும், பாசம் கூடும், அன்புக்குரியவர்கள் சந்திப்பு
இயல்பாக அமைக்க காத்திருக்கிறது. அது உங்களுக்கு ஆச்சரியத்தை விட காத்திருக்கிறது. அதிரடி வேகத்திலே உங்களுக்கு தன்மைகளை சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. நன்மைகள் கூடும், பலம் கூடும், பயன் கூடும், தகவல்கள் சாத்தியமாகும். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்தை கொடுத்த கவனம் தேவை. ஒரு சிலருக்கு புதிய வண்டி, புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இருந்தாலும் வாகனங்களிலே யாருக்கும் லிஃப்ட்டு கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். அன்பான தனுசு ராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும், மன அமைதி கூடும், ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் கிடைக்கும், தகவல்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். ஒரு சிலருக்கு சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு ஏற்படலாம். எனவே உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்ளவும். குறிப்பாக இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆலை போன்றவற்றை வேலை பார்ப்பவர்கள், இரவு பணியாளர்கள், மின்சாரம் மற்றும் நெருப்பு போன்றவற்றால் கவனமாக செயல்பட வேண்டும். கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அன்பான மகர ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தூரதேச பயணங்கள் அமையலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் வெளியூரிலும் சென்று படிக்கலாம். வெளிநாட்டு படிப்பு வாய்ப்புகள் கிடைக்கலாம். சகமான அன்போடு பழகவும், பாசத்தோடு பழகவும், பெற்றோர் பேச்சுக்களுக்கும் ஆசிரியர் பேச்சுக்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும். உற்றார், உறவினர், சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரம் அமைய காத்திருக்கிறார்கள். தங்கம் விளைவார்கள் கூடுதல் லாபம் பெறலாம். இரும்பு எஃகு வியாபாரிகள், பெயிண்ட் வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். கடை சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள். ஆசைகள் தேவைதான். நியாயமான ஆசைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசைகள் பேராசையாக மாறக்கூடாது, நிராசையாக போய்விடக்கூடாது. எனவே கவனம் தேவை. எதிலும் விழிப்போடு செயல்பட்டால் வெற்றி காணலாம். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். நல்ல வாய்ப்புகளை பெறலாம். தங்க விலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் கூடுதலாக பெறலாம். போக்குவரத்திலே கூடுதல் கவனம் தேவை. கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான மீனராசினிகளே, உங்கள் கீர்த்தி, புகழ், பாராட்டு கூட காத்திருக்கிறது. எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துவீர்கள். ஆறாம் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே நல்ல மதிப்பும் மரியாதை முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோர், உணவகம் வைத்திருப்போர், வியாபாரம் செய்வோர் சிறப்பான மட்டும் காணலாம். சிறு தொழில் வியாபாரிகள், குறுந்தொழில் வியாபாரிகள் கூடுதலாகவும் பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே கவனமாக செயல்பட வேண்டும். விரும்பிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். கால வாய்ப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. அன்பானியர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசன் கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே வடகிழக்கு பதியிலே சூரிய ஒளி படுமாறு அமைக்க வேண்டும். அது சீரையும் சிறப்பையும் கொடுக்க காத்திருக்கிறது. வாஸ்து பலம் கூடும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம், வணக்கம்.